ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேஷு பிரெக்னன்சி டிப்ஸ் தமிழ். நம்ம சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ, நார்மல் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எபிசியோட்டமின்னு சொல்லக்கூடிய அந்த வெர்ஜினல் பார்ட்ல ஒரு கட்டிங் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கும்போது நிறைய அதனால ப்ராப்ளம்ஸ் வந்து நாம சந்திக்கிறோம். அதுல வந்து மெயினா வந்து நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் வருது அப்படின்னா, அந்த ஸ்டிச்சஸ் வந்து தானாவே பிரிஞ்சிருது அந்த மாதிரியும் நிறைய வந்து அதுல ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதை வந்து எப்போ வந்து நம்ம டாக்டரை பார்க்கணும், எதனால அந்த மாதிரி வந்து பண்றாங்க, அந்த ஸ்டிச்சஸ் தேவையா, அதுல இருந்து நம்ம எப்படி ப்ரிகாஷனா இருக்கணும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். மெயினா சில சிம்டம்ஸ் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் வந்து மீட் பண்ணி ஆகணும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மல் டெலிவரி நடக்கும் போது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு சர்விக்ஸ் வந்து 1-10 cm வரைக்கும் டைலேட் ஆகும். ஏன் அப்படின்னா, பேபியோட தலை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வர்ஜினல் பார்ட் வழியா, அதாவது சர்வைக்ஸ் சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் வழியா கிராஸ் ஆகி நமக்கு வர்ஜினல் வழியா வந்து டெலிவரி வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பேபி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் கிராஸ் ஆகி வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேபியோட ஹெட் வந்து இடுப்பெலும்புல போயிட்டு பிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இடுப்பெலும்பு பகுதிகள் வந்து நல்லா வந்து விரிவு கொடுக்கும். அதுக்கப்புறமா நமக்கு 10 cm வரைக்கும் டைலேட் ஆகும். அந்த மாதிரி 10 cm வரைக்கும் விரிவடைந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு பேபி பார்ன் வந்து இருக்கும். வந்து இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வர்ஜினல இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து பாத்தீங்கன்னா தானாகவே வந்து கிளியக்கூடும். இதனால நமக்கு ஃபியூச்சர்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். சோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. சோ பாட்டிகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எபிசியோட்டமி எல்லாம் அப்ப கிடையாது. சோ தானாவே அந்த தசைகள் வந்து நமக்கு வந்து கிளியக்கூடும். அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆசனவாயின்னு சொல்லக்கூடிய மோஷன் போற அந்த பகுதி வரைக்கும் அந்த தசைகள் வந்து கிளியக்கூடும். அந்த மாதிரி தாறுமாறா தசைகள் வந்து கிளியுது அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை வந்து கீழிறக்கம், இன்னும் நிறைய அசௌகரியங்களை வந்து பெண்கள் வந்து சந்திக்கக்கூடும். சோ அதெல்லாம் இப்ப ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நமக்கு எபிசியோட்டமி வந்து பண்றாங்க. தானாகவே பேபியோட ஹெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சர்விக்ஸ் டைலேட் ஆகி பேபியோட ஹெட் வந்து வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து சைட்ல வந்து எபிசியோட்டமின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஜினல் பார்ட்ல ஒரு கீரல் கொடுப்பாங்க. செல்ல கொடுக்கும் போது நமக்கு ஈஸியா வந்து பேபியோட தலை வந்து நமக்கு ஈஸியா வந்து வெளியில வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பேபி ஃபுல்லா பார்ன் ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து டாக்டர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இது வந்து இப்ப காமனா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் நடக்கிற ஒரு ப்ரொசீஜர் தான். சோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அப்போதைக்கு நமக்கு பேபி பிறக்கிற அந்த லேபர் பெயின்ல அந்த வலிகள் வந்து தெரியாது. ஸ்டிச்சஸ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 நிலைகள் வந்து இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு அந்த தசைகள் வந்து கிளியுது, இல்ல எந்த அளவுக்கு கீரல் வந்து போடுறாங்க, தலை வந்து பெரிதா இருக்கு அப்படிங்கிற டைம்லயும், குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பாடி வெயிட் அதிகமா இருக்காங்க, இல்ல குழந்தையோட அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து பிரசவத்தை வந்து எளிது பண்றதுக்காக தான் அந்த மாதிரி எபிசியோட்டமி கட் வந்து பண்றாங்க. சோ தானாவே உங்களுக்கு அந்த வெர்ஜினல் பார்ட்ல வந்து தசைகள் வந்து நல்லா உங்களுக்கு பிளெக்சிபிளா இருந்ததுன்னா தானாகவே கிளியக்கூடும். சோ அந்த மாதிரி பண்ணாலுமே ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை கீழிறக்கங்கள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். 3வது குழந்தைகளுக்கு எல்லாம் லேபர் நடக்கும் போது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அளவுக்கு தசைகள் வந்து கிளியக்கூடும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் லேபர் முடிஞ்ச உடனே ஸ்டிச்சஸ் வந்து போடுவாங்க. சோ அந்த ஸ்டிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்போதைக்கு உங்களுக்கு பெயின் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. கர்ப்பப்பைக்குள்ளயும் நமக்கு ஸ்டிச்சஸ் போடுவாங்க, வெளியில வந்து வெர்ஜினல் பார்ட்லயும் ஸ்டிச்சஸ் வந்து போடுவாங்க. சோ அப்ப வந்து பெயின் இருக்குமா, இந்த மாதிரி நிறைய வந்து டவுட்ஸ் கேட்டீங்க. பெயின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கர்ப்பப்பைக்குள்ள போடும்போது அந்த அளவுக்கு இருக்காது, ஆனா வெளியில போடும்போது கொஞ்சம் மைல்டான ஒரு பெயின் வந்து இருக்கும். பிகாஸ் பேபி பிறந்திருக்க அந்த டைம்ல நமக்கு அந்த வலிகள் வந்து தெரியாது. ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டிச்சஸ் வந்து எப்போ ஆறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா 2-3 வாரங்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். வலி வந்து பாத்தீங்கன்னா வலியும் நமக்கு ஒரு 2-3 வாரங்கள்ல குணமாகும். இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு அசௌகரியமான ஃபீல் இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மாதங்களுக்குள்ள அது வந்து முற்றிலுமா வந்து கியூர் ஆயிடும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது 1 மாதங்கள் ஆகியும் உங்களுக்கு கியூர் ஆகல அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் வந்து பாக்கணும். லேபர் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா 1 வீக் கழிச்சோ இல்ல 15 டேஸ் கழிச்சோ இல்ல 1 மந்த் கழிச்சோ டாக்டர் வந்து நம்மள செக்அப்க்கு வந்து வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி செக்அப் போகும்போது கண்டிப்பா வெர்ஜினல் பார்ட்ல அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. டாக்டர் வந்து சொல்லலனாலும் நீங்களாவே ஒரு 1 மந்த்க்கு அப்புறமா செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அந்த வெர்ஜினல்ல அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்குவாங்க. மெயினா அந்த டைம்ல நம்ம பண்ணக்கூடாதது வந்து ரொம்ப புஷ் பண்ணி மோஷன் போறது, வெயிட் தூக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து இன்டர் கோஸ், இதெல்லாம் கண்டிப்பா அந்த ஸ்டிச் வந்து நமக்கு போட்டு அந்த புண்ணு ஆறிட்டு இருக்க டைம்ல கண்டிப்பா பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா மோஷன் வந்து நல்லா வந்து நீங்க இலகுவான ஃபுட்டு, நார் சத்துக்கள், ஃபைபர் நிறைஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. டெய்லி வந்து வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்ல. தண்ணி வந்து நிறைய குடிங்க. புஷ் பண்ணி மோஷன் போறதுனால சில பேருக்கு அந்த தசைகள் வந்து ஸ்டிச் பண்ணி கூடும் தானாவே, பட் அதுக்கு முன்னாடியே புஷ் பண்ணி மோஷன் போறது, வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி காலை வந்து ரொம்ப விரிச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த தையல்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சிடக்கூடும்.
சோ ஒன்ஸ் நீங்க தையல் பிரிஞ்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலோ, அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கு அப்படின்னாலோ, கண்டிப்பா நீங்க டிலே பண்ணாம டாக்டர் பாக்குறது நல்லது. நிறைய பேர் என்ன கேக்குறீங்க, தையல் வந்து பிரிஞ்சிருச்சு அதை அப்படியே விட்டுறலாமான்னு, கண்டிப்பா அது செய்யாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து போதுமான அளவுக்கு கேப் தான் இருக்கணும். நமக்கு வந்து ரொம்ப வந்து தையல் வந்து விட்டுருச்சு அப்படின்னா அது வழியா கர்ப்பப்பை கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இன்னும் வந்து நிறைய சிரமங்களை வந்து சந்திக்க கூடும். அது வந்து அந்த அளவுக்கு வந்து வெல்கமபிள் கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைனாலுமே அடுத்த குழந்தைன்னு போகும்போது சீக்கிரமா அந்த சர்விக்ஸ் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்விக்ஸ் வந்து கரெக்டா க்ளோஸ் ஆகாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் சந்திக்க கூடும். சோ ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு பிரியிற மாதிரி இருக்கு இல்ல பிரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் வந்து இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே அதையும் தாண்டி உங்களுக்கு நான் சொல்ற இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க டிலே பண்ணாம டாக்டர் பாக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேல வலி வந்து 2-3 வாரங்கள் இருந்து இருக்கத்தான் செய்யும். பட் அதையும் தாண்டி உங்களுக்கு உட்காரும் போதெல்லாம் ரொம்ப வந்து பெயினா இருக்கு, ஹெவியான அளவுக்கு பெயின் இருக்கு, தாங்கவே முடியல அப்படின்னாலோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த புண்கள் வந்து ரொம்ப புண்ணான மாதிரி இல்ல ரொம்ப வந்து செப்டிக்கான மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஏதாவது துர்நாற்றம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு, நீங்களாவே ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி, ஏதாவது பேட் ஸ்மெல் எதுவும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலோ, நெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல இருந்து புண்ணாகி அது மூலமா உங்களுக்கு வந்து சலம் வர மாதிரி இருக்கு இல்ல ரத்த கசிவு எதுவும் இருக்கு அப்படின்னாலோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ, இல்ல ரொம்ப வலி இருக்கு, குத்துற மாதிரியான உணர்வுகள் இருக்கு, அடி வயிற்றுல வந்து வலிகள் இருக்கு, இந்த மாதிரி சில சிரமங்களை நீங்க ஃபேஸ் பண்ணாலோ, இல்ல காயம் மாதிரி இருக்கு, சதை மாதிரி எதுவும் உங்களுக்கு கையில தொட்டு பார்க்கும்போது தெரியுது, வெளியில வந்து சதை மாதிரி நீட்டி இருக்கு, இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்றீங்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. சோ டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு எதுவும் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா போட்டு ஆகணும் அப்படிங்கிறப்ப எகெயின் வந்து ரீஸ்டிச் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. சோ இதை வந்து நாம எக்காரணத்தை கொண்டும் வந்து கேஷுவலா எடுத்துட்டு விடக்கூடாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது தொற்று கிருமிகள் பரவன மாதிரி இருக்கு, வீக்கமா இருக்கு, மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சிவப்பு கலரா இருக்கு, தடிமனா எதுவும் இருக்கு, ரொம்ப வந்து அதிகப்படியான அளவுக்கு அரிப்பு இருக்கு, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா டாக்டரை வந்து பாக்கணும். அந்த புண்கள் வந்து சீக்கிரமா வந்து ஆறணும். அது ஆறுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன். எபிசியோட்டமி பண்றதுனால அந்த ஸ்டிச்சஸ் வந்து சீக்கிரமா ஆறுறதுக்கு முக்கியமான ஒரு 10 டிப்ஸ் பத்தி நெக்ஸ்ட் வீடியோல நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் பாருங்க. தானாகவே கரையக்கூடிய தையல் தான் போடுவாங்க. சோ தையல் நூல் வந்து பாத்தீங்கன்னா தானாவே பிரிஞ்சு விழுந்துரும். இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி உணர்வு இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல காப்பர் டீ வந்து இன்சர்ட் பண்ணிடுவாங்க. அப்படினாலும் காப்பர் டீயோட அந்த நரம்பு வந்து இருக்கும். சோ அது இல்லாம உங்களுக்கு வேற டிஸ்கம்ஃபோர்ட் வந்து இந்த ஸ்டிச்சிங்ல இருக்கு அப்படின்னாலோ, பிளட் எதுவும் வருது, நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கு, ரொம்ப டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டா கண்டிப்பா ரீஸ்டிச் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம். எக்காரணத்தை கொண்டு வெயிட் தூக்குறது, புஷ் பண்ணி மோஷன் போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நான் சொன்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டர் வந்து போய் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.